Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளோட ஷிஜி டெக் தமிழ் சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டர் இன்சைடர்ல யூடியூப்ல ஒரு மூணு நாள் அப்டேட் பத்தி சொல்லிருக்காங்க அதுல ஒரு அப்டேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேற லெவல் அப்டேட் அப்படினு சொல்லலாம் எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப சஸ்பென்ஸ் வேண்டாம் என்னென்ன அப்டேட் அப்படிங்கறத ஒன் பை ஒன் வந்து பாப்போம் அந்த அப்டேட் வந்து ஃபர்ஸ்ட் பாப்போம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்பேண்டிங் அவர் பார்ட்னர்ஷிப் வித் த மியூசிக் இண்டஸ்ட்ரி டு கிவ் கிரியேட்டர்ஸ் மோர் ஆப்ஷன்ஸ் டு இன்க்ளூட் மியூசிக் இன் தர் வீடியோஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம வந்து ஒரு வீடியோ போடும்போது அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேணும்னா யூடியூபோட ஆடியோ லைப்ரரியில் போயிட்டு காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் வந்து யூஸ் பண்ணிப்போம் இல்லை நமக்கு பாட்டு அந்த மாதிரிலாம் வேணும்னா ஏதாவது மியூசிக் கம்பெனியை காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம காசு கொடுத்து லைசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுவோம் சில பேர் வந்து ஃப்ரீயான அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்துட்டு யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ யூடியூப் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களே வந்து மியூசிக் கம்பெனி கூட வந்து பார்ட்னர்ஷிப்ல சேர்ந்துருவாங்க அதுக்கப்புறமா அந்த மியூசிக் கம்பெனியோட அந்த மியூசிக் எல்லாம் நம்ம வந்து நம்மளோட வீடியோக்கள்லாம் ஃப்ரீயாக வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இதுக்கு நமக்கு காசு வேற கிடைக்கும் அதாவது நமக்கு வந்து மானிட்டைசேஷன் கிடைச்ச சேனலாக இருக்கும் அப்படின்னா நமக்கு நார்மலாக வீடியோக்குள்ள விளம்பரம் வரது மாதிரி இந்த வீடியோல விளம்பரம் வரும் பணம் வந்து நமக்கு தான் கிடைக்கும் அந்த காப்பிரைட் ஓனருக்கு வந்து போகாது அது காப்பிரைட் கண்டனா இருந்தாலுமே ஏன்னா யூடியூப் அவங்க கூட வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பிளஸ் தான் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க மியூசிக் மியூசிக் அப்படி தான் சொல்லியிருக்காங்க சாங்ஸ் பற்றி சொல்லலை ஆனாலும் நான் என்ன நினைக்கிறேன்னா பொதுவாக இந்த மாதிரி மியூசிக்னு சொல்லும்போதே அதில் சாங்ஸுமே வந்து சேர்ந்து தான் வரும்னு நினைக்கிறேன் வரும்போது தான் நமக்கு கிளியராக வந்து தெரியும் அதுக்கப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு அப்டேட்டாக சொல்லாமல் கொஞ்சம் ஒரு கிரியேட்டர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும்தான் இது கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க யூஸ் பண்ணுறதை பொறுத்து அடுத்தது எல்லா கிரியேட்டர்ஸும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க எது எப்படியோ சீக்கிரமே நமக்கு வந்து வந்துடும் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே ஆசை இருக்கும் அவங்க வந்து வீடியோ போடும்போது பேக்ரவுண்டில் ஏதாவது சாங் எல்லாம் போடணும் நல்ல நல்ல மியூசிக் எல்லாம் போடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஸோ நம்ம எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெண்டாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரம் போஸ்டிங் ஒய்டி அப்படின்னு வந்து கொண்டிருக்காங்க அதாவது இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போடும்போது அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அனலிட்டிக்ஸில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி டோட்டலாக நமக்கு வந்து எந்த வீடியோவுக்கு அதிகமாக சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஐபட்டில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ என்ன அப்டேட்னா நம்ம கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் போடுறோம்ல இந்த போஸ்ட்டுக்கு வந்து நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வர்றாங்க அப்படிங்கிறத அதையும் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட போஸ்ட்டுக்கும் நமக்கு வந்து கம்யூனிட்டி டேப்பில் போடுறோம்ல போஸ்ட் அதுக்கும் நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி டேப் வந்து கிடச்சிருக்குன்னா அதை நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு வீடியோக்களில் இல்லாமல் இதில் போஸ்ட்லேருந்து நமக்கு சப்ஸ்கிரைபர் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதுக்காக தான் அதுக்கப்புறம் நமக்கு எந்த போஸ்ட்லேருந்து நமக்கு வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வராதாங்க அப்படிங்கிறத நம்ம நம்மளோட அனலிட்டிக்ஸில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ காப்பிரைட் டீடைல்ஸ் பேஜ் ரிஃப்ரெஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது இது யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருதோ உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் பேஜ் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக வந்து ஷோ ஆகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ரொம்ப நல்லா கிளியராக புரிகிறது மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க எதுக்கு வந்து நமக்கு எந்த இடத்துல வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் இது வந்து வந்திருக்கு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க யாருக்காவது அந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி நார்மலாக ஒரு கிரியேட்டருக்கு வந்து நமக்கு வந்து தெரியாது அது ஒரு அப்டேட் வந்து அந்த பேஜில் வரதா சொல்லியிருக்காங்க அடுத்த அப்டேட் வந்து பார்ப்போம் வீடியோ எடிட்டர் அந்த ட்ரிம் இருக்குல்ல அதில் கொண்டு வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட பகுதி வேண்டாம் அப்படின்னா நம்ம ட்ரிம் பண்ணி ரிமூவ் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு கிளைம் வரும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதி வேண்டாம்னா நம்ம ட்ரிம் பண்ணிப்போம் இது ஆல்ரெடி இருக்கக்கூடியது இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அந்த நம்ம எந்த பகுதியை ட்ரிம் பண்ண போகிறோமோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக அந்த எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நமக்கு கிளியராக தெரியும் எதுலேருந்து எது வரை நம்ம வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படிங்கிறது ஸோ அதுதான் அது மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ ஈஸியாக வந்து நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து சூப்பரான அப்டேட் தான் நமக்கு வந்துச்சுன்னா நம்ம டெமோ மூலமாக நம்ம வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குல்ல அந்த பிளேலிஸ்ட்டை வந்து யாருமே சரியாக யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் அந்த பிளேலிஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் அப்படியே அதுலேருந்து தூக்கிடுவாங்க தூக்கிட்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குல்ல அதுக்குள்ளாடி கொண்டு வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் வந்து நமக்கு வந்து அந்த அப்டேட் வந்ததுக்கப்புறமா பிளேலிஸ்ட் அப்படின்னு இல்லாமல் கண்டென்ட்டுக்குள்ளாடி அது வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வந்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துப்போம் அவ்வளோதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அப்டேட்டு இதில் உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்